ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள்கிட்ட ஒரு டிபி லிங்க் வந்து போர்ட்டபிள் ரவுட்டர் இருக்குது. இது வந்து மினி ரவுட்டராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், மினி ஹாட்ஸ்பாட்டும் யூஸ் பண்ணலாம். நம்ம இருக்கிற டேட்டா கார்டு போட்டு இதில் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா மினி ரவுட்டர் இருக்குது, மினி ரவுட்டர், ஒரு கேபிள் மட்டும் இருக்குது, பவர் அடாப்டர். இதில் மெயின் செட்டிங் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எல்லாம் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். இதில் வந்து 3G அண்ட் 4G டேட்டா கார்டை வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது WISP எப்படி யூஸ் பண்ணுறது, ஏபி எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த ரவுட்டர் மூலிமா இந்த மூணு ஆப்ஷனும் நான் வந்து உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இது நம்ம டேரெக்டாக லேன் கேபிள் போட்டு இதை ஹாட்ஸ்பாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேட்டா கார்டு வச்சு நாம் இதில் போட்டுட்டு இது டேட்டா கார்டு மூலிமா இதை நம்ம எப்படி ஹாட்ஸ்பாட் எப்படி யூஸ் பண்ணுறது. இப்போ நம்மகிட்ட நெட்டே இல்லை, நம்ம வந்து நான் டேட்டா கார்டும் யூஸ் பண்ணலை, ப்ளஸ் லேண்டில் வந்து இன்புட்டில் வந்து நெட்டும் இல்லை, எப்படி நம்ம WISP மூலிமா ஒரு எப்படி நம்ம லோக்கல் ஷேரிங்லாம் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி லோக்கல் வைஃபை மூலிமா எப்படி ஷேரிங் யூஸ் பண்ணுறது, WISP வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 3G அண்ட் 4G இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வீடியோவில். இப்போ பாருங்கள், இந்த ரவுட்டரில் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்க வேண்டியது 3G அண்டு 4G டேட்டா கார்டு. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டா கார்டில் வந்து நீங்கள் டைரெக்டாக இதில் வந்து யூஎஸ்பியில் போட்டு இதை வந்து நம்ம வந்து ஹாட்ஸ்பாட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட 3G டேட்டா கார்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி 4G டேட்டா கார்டாக இருந்தாலும் சரி, இதில் வந்து டைரெக்டாகவே நம்ம யூஎஸ்பி மூலிமா போட்டு ஹாட்ஸ்பாட்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ எங்கிட்ட வந்து 4G டேட்டா கார்டு இருக்குது, உள்ளே வந்து ஜியோ மோடம் இருக்கு, ஜியோ சிம் போட்டிருக்கேன். இப்போ நான் டைரெக்டாகவே இதில் நான் போடுறேன். இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டைரெக்டாக இதில் போட்டுட்டு பவருக்கு வந்து உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் டெஸ்க்டாப்லேயோ இருக்கிற யூஎஸ்பியில் போட்டுட்டு டேரெக்டாக இதில் நீங்கள் பவர் லிங்க் கொடுத்துடலாம். இந்த மூணு ஆப்ஷனில் நம்ம இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அடுத்த ரெண்டு ஆப்ஷனை அடுத்த வீடியோ நம்ம சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்டு இப்போ உங்கள் வைஃபை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் போயிட்டு உங்கள் நெட்ஒர்க் பிளேஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. அதில் சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்கில் வைஃபைங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லை, ரைட் கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் கொடுத்துருங்க. கனெக்ட் கொடுத்துட்டு ஆன் பண்ணிடுங்க. இப்போ ஆன் பண்ணோடனே இந்த இடத்துல இங்கே கீழே பாருங்கள், உங்கள் டாஸ்க் பாரில் நேம் காட்டும், டிபி லிங்க் P4 & A0. இதுதான் இந்த ரவுட்டரோட யூசர் நேம். இங்கே பாருங்கள், இதில் SSID இருக்கா, டிபி லிங்க்ன்ட்டு P4, அதே தான் வந்து இங்கேயும் இருக்கு. இங்கே இதுதான். இப்போ இதை நான் வந்து கனெக்ட் கொடுக்க போகிறேன் லேப்டாப்பில். கனெக்ட் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ அந்த பாஸ்வேர்டு அது கீழேயே இங்கேயே இருக்குது பாரு. நான் SSID உங்களுக்கு காட்டணும்ல. இங்கே இருக்குல்ல 99. இப்போ அந்த பாஸ்வேர்டை அப்படியே இங்கே டைப் பண்ணு. Double 6 1. இப்போ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு, அது பாஸ்வேர்டுன்னு இருக்காது, கீயின்னு இருக்கும், டிஃப்ரெண்ட் தப்பாக கொடுத்துட்டேன். இது நம்ம கொஞ்சம் குட்டியாக இருக்கனால இருங்க. இப்போ பார்க்கலாம், 9 9 6 5 6 1 கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்துருங்க. ஆ, இப்போ பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் ப்ரௌசரில் போனீங்கன்னா
இப்போ இதே ப்ரொசீஜர் தான் உங்கள் ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணும். ஜஸ்ட் இதில் டேட்டா கார்டு போடுறீங்க, உங்கள் வைஃபையை வந்து ஆன் பண்ணிடுறீங்க ஃபோன்லேயோ டேப்லேயோ ஐபேட்லேயோ. கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக நெட்டு வந்து இப்படி கனெக்ட் ஆயிடும். பாருங்கள், நான் எதுவுமே கனெக்ட் பண்ணல, டைரெக்டாக வந்துட்டு இந்த டேட்டா கார்டு போட்டிருக்கேன். இந்த ஒய்ஃபை மூலிமா இது ஜஸ்ட் இது வந்து பவர் மட்டும்தான் அதில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த 3G 4Gங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் டேட்டா கார்டை மட்டும் 3G இல்லை 4G கொடுத்துட்டு நீங்கள் ஹாட்ஸ்பாட்டாக இது வந்து போர்ட்டபிளாக நம்ம அர்ஜென்ட் பர்பஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் இதில் பாருங்கள், ஒய்ஃபைல டிபிலையும் P4 கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நெட்டு வந்து கனெக்டில் தான் இருக்குது. இப்படி தான் வந்து இந்த டிபி லிங்க் போர்ட்டபிளில் வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது, செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதில் இப்போ பார்க்கலாம்.